ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நாம இந்த வீடியோ எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, லோனார் லேக் அப்படின்ற ஒரு லேக்கை பத்தி பார்க்க போறோம். இந்த லேக் வந்து எங்க இருக்கு பாத்தீங்கன்னா, மகாராஷ்டிரா மாநிலத்துல இருக்கு. இந்த லேக்கை பத்தி என்ன ஸ்பெஷலான விஷயம் அப்படி பாத்தீங்கன்னா, நார்மலா பாத்தீங்கன்னா நம்ம நார்மலா உள்ள குளத்துல எடுத்துருக்கு தண்ணி மாதிரிதான், இதனுடைய கலர் வந்து நார்மலா உள்ள ஒயிட்லாம் இருந்திருக்கு. திடீர்னு பாத்தீங்கன்னா 17ஆம் தேதி வரைக்கும், அதாவது ஜூன் மாசம் 17ஆம் தேதி, இதனுடைய குளத்தினுடைய தண்ணி வந்து திடீர்னு வந்து ரோஸ் கலர் மாறிடுச்சு. ஸோ அங்கே இந்த மக்கள்லாம் ரொம்ப பயந்துட்டாங்க. ஸோ இதுக்கு ஏன் திடீர்னு வந்து இப்படி இந்த கலர் வந்து ரோஸ் கலர் மாதிரி இருக்கு அப்படின்னு. ஸோ மக்கள் பயப்படுறதுக்கு ரெண்டு விதமான காரணங்கள் உண்டு. முதல் காரணம் என்ன பார்த்தீங்கன்னா, இந்த லேக் உருவாகிறதுக்கு பார்த்தீங்கன்னா 52,000 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய மெட்ரோட் ஒரு விண்கல் வந்து இந்த இடத்து பூமியில மோதிச்சு. ஸோ பூமியிலும் மோதல் அந்த டைம்ல உருவான ஒரு பள்ளம் ஆச்சு. அந்த பள்ளம் எப்படி சரி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்டை மக்கள் இன்ஃபார்ம் பண்ணாங்க. இப்படி இன்ஃபார்ம் பண்ணோன்னா அங்கே வந்து கவர்மெண்ட்டும் அதை எடுத்து ரிசர்ச் பண்ண ஆரம்பித்தாங்க. இன்னைக்கு இந்த லேக்கை சுற்றி இந்த லேக்கை வந்து நம்ம இந்திய கவர்மெண்ட் தேசிய புவி பாரம்பரிய நினைவுச்சின்னு சொல்லி அனவுன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இதே மாதிரி இந்தியாவில் மொத்தம் 34 சைட்டை வந்து கவர்மெண்ட் அனவுன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு அப்படி பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த விண்கல் விழுந்த இந்த லேக்கை சுற்றி உள்ள லேண்டில் ஒரு எஜெக்டா பிளாங்கட் அப்படிங்கிற ஒரு பொருள் அதிகமாக காணப்படுது. இந்த எஜெக்டா பிளாங்கட் இந்த பொருள் வந்து நிலவில் வந்து அதிகமாக இருக்கிறது. அந்த பொருள் வந்து நம்ம இந்த குளத்தை சுற்றி இருக்குது. ஸோ அதனால இந்திய கவர்மெண்ட் வந்து இதை வந்து தேசிய புவி பாரம்பரிய சின்னம்னு சொல்லி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை இந்த குளத்தில் உள்ள தண்ணியை எடுத்துகிட்டு போன ஆராய்ச்சியாளர்கள் ஆராய்ச்சி பண்ணிட்டு என்ன சொன்னாங்க அப்படி பார்த்தீங்கன்னா, ஸோ இது வந்து இங்கே பயப்பட வேண்டிய விஷயம் ஒன்றும் கிடையாது. இந்த குளத்தில் உள்ள உப்புத்தன்மை வந்து திடீர்னு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதே டைமில் இதில் உள்ள ஆல்கையோட கான்சன்ட்ரேஷனும் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால தான் இந்த குளத்துடைய தண்ணி வந்து ரோஸ் கலராக மாதிரி இருக்குது. மற்றபடி வேறு எந்த பிரச்சனையும் இல்லை. இப்படி வந்து இந்த குளத்தினுடைய உப்புத்தன்மை வந்து அதிகமானதால் இதனுடைய அளவு வந்து நார்மலோட கொஞ்சம் குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருக்கு, நீங்கள் லைக் பண்ணுங்கள். இந்த சேனலை அப்டேட் பண்ணுற வீடியோஸ் நீங்கள் உடனே பார்க்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.